ஹாய், வணக்கம். வெல்கம் டு ஃபுட் ஃபர்ஸ்ட் தமிழ். இன்றைக்கி சாஃப்டாக சூப்பராக லேயர் லேயராக எப்படி பரோட்டா செய்யலான்னு அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அதோட சைட் டிஷ் வந்து பர்ஃபெக்ட் சைட் டிஷ் சால்னா, அது வந்து இன்றைக்கி நான்வெஜ் அதாவது மட்டன் சால்னா பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 500 கிராம் அளவு மைதா. இது அப்படியே 1/2 kg ஃபுல்லாக போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறோம் ஈக்குவலாக. அப்புறம் ஒரு 50 ml அளவு பால் சேர்த்துக்கிறோம், அதாவது காய்ச்சின பாலை இதில் சேர்த்து நம்ம இப்போ செய்யணும். இப்போ இதில் 200 ml அளவு நமக்கு தண்ணி தேவைப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கிட்டே வரணும். பரோட்டா வந்து ரெகுலர் ஃபுட்டு கிடையாது, மைதா ஃப்ளோர் ஹெல்த்தி கிடையாதுன்ற பர்பஸ்க்காக நம்ம அதை இன்றைக்காவது தான் சாப்பிடுவோம். அதனால் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க, வீட்லேயே செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து ரீயூசபிள் ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டோம், பேக்கிங் பவுடர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப சுத்தமாக செய்வோம். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம வீட்லேயே இதை ரேராக தான் செய்ய போகிறோம், அது வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், பவுலில் ஒட்டாமல் வருது, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் நம்ம எங்கேயுமே ஆயிலெலாம் சேர்க்கலை, இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஒரு வெட் கிளாத் போட்டு மூடி இதை ஒரு 1 hour நம்ம அப்படியே விட்டுடலாம். மட்டன் சால்னாக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 teaspoon அளவு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். 11 பரோட்டா செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு குழம்பு தான் இப்போ செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 1/4 kg அளவு மட்டன் எடுத்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா மீல் மேக்கர்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸில் நீங்கள் எது வேணால் இதில் போட்டு, பேஸ் வந்து சால்னாக்கு 1 தான், நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் 3 tablespoon அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு, சீரகம், அந்த ஸ்பைசஸ்லாம் எதுவுமே போட்டு தாளிக்கக்கூடாது, டைரெக்டாக ஆனியனே போட்டு இதில் தாளிக்கணும். நான் இதில் அந்த 3 வெங்காயமும் கட் பண்ணதை இதில் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்து அது கொஞ்சம் நேரம் அந்த வாசனை போகிற வரைக்கும் இதில் வதக்கலாம். சால்னா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். அதுவும் வெஜிடேரியன் நம்ம ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கினாலே போதுங்க. எல்லாம் ஒன்று ஒன்று அடுத்தடுத்து நம்ம சேர்த்து வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் நான் வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1/2 teaspoon அளவு சேர்த்துக்கிறேன். இப்போயே நான் இதை ஏன் சேர்க்குறேன்னா, இதை ஆயிலில் போட்டு நம்ம நல்லா வதக்கும்போது அது வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகாயும் கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினா போதும், அடுத்து நம்ம தக்காளியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். இதில் உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்கினோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வதங்கும். அதனால் நான் 1 tablespoon அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசியணும், அந்தளவுக்கு நம்ம இதை கலரிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கலரும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம அந்த மிளகாய்த்தூள் எண்ணெயிலேயே போட்டதுனால இது நல்லா கலர் கொடுக்கும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தனியாத்தூள் 2 teaspoon அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 teaspoon அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணணும். என்கிட்ட சீரகத்தூள் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன், மிக்சி ஜாரில் 1 teaspoon வர்ற அளவுக்கு அதை சீரகத்தை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதில் மட்டன் பீசஸ்லாம் சேர்த்து அதை ஒரு நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். சால்னானா தண்ணியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நாம் வந்து இதை திக்காக கூட செய்யலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன், ரொம்ப திக்கு கிடையாது. நான் ஒரு குழம்பு பேஸ்க்கு செய்ய போகிறேன். இதில் ஒரு 400 ml அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 200 ml எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 teaspoonக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதை மூடி விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு 1/4 மூடி அளவு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 teaspoon அளவு கசகசா, 1 teaspoon அளவு சோம்பு,
அப்புறம் 4 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உடைச்ச கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இது குக்கர் ஓப்பன் பண்ண உடனே கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம பரோட்டாக்கு ஊற வச்சுருக்க மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வெட் கிளாத்தை எடுத்துட்டு நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். கையில் லேசாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ புஷ் பண்ணி அடித்து அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாவெல்லாம் 13 உருண்டைகளாக டிவைட் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் சின்ன சைஸ் பரோட்டா தான் செய்ய போகிறேன், அதனால் 13 டிவைட் பண்ணுறேன். உருண்டையை வந்து எப்படி செய்யணுன்னு பாருங்கள். நல்லா கையில் உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கட்டை விரலையும் உள்ளே வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பால் ஷேப்புக்கு அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளையுமே இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் இது எல்லாமே பால் மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இந்த ஒவ்வொரு பால்லேயுமே நான் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்ற போகிறேன். நீங்கள் எண்ணெய் உங்களுக்கு சும்மா கையில் ஒவ்வொரு பால்லேயும் தடவினாலும் சரி, 1 டீஸ்பூன் அளவு ஊற்றினாலும் சரி. இப்போ இது எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டு ஒரு பிளேட்டு போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே ஊறணும். இப்போ நம்ம சால்னாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் பீஸ்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இது நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதிச்சிட்ருக்கப்பயே நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதாங்க, மட்டன் சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் மட்டன் போடலனாலும் வெறும் சால்னா கூட நீங்கள் செய்யலாம். இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பரோட்டா போட ஆரம்பிக்கலாம். வாங்க, நான் ஒரு பெரிய பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பின்பக்கமாக கவிழ்த்து அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து அது ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஒரு உருண்டையை அதில் எடுத்து அது ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க, அடுத்து கையில் ஓரமாக இழுத்துட்டே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த தட்டு ஃபுல்லாக இழுக்க ட்ரை பண்ணணும். நம்ம அது கடைசி வரைக்கும் இழுக்க வரும். அதில் ஓட்டை விழுந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது ஒன்றும் ஆகாது. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா பக்கமும் இழுத்துக்கலாம். தட்டு ஃபுல்லாகவே இழுத்துட்டேன் பாருங்கள். அடுத்து நம்ம ஒரு கத்தி வச்சு இப்படி கிழிச்சிக்கலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறோமே அப்படின்லாம் நினைக்காதீங்க, அது ஒன்றும் ஆகாது. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு கீழே இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம தூக்க போகிறோம். அதை அப்படியே எடுத்திங்கன்னா அது தன்னாலேயே வரும். ஒருவேளை ஒரு லேயர் உங்களுக்கு போயிடுச்சுன்னா அதை நீங்கள் கையில் சேர்த்து பிடிச்சி அப்படி எடுத்துக்கலையா. இங்கே பாருங்கள், அப்படி ஈஸியாக வருது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு அப்படியே பிளேட்டில் வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். முடிஞ்ச வரைக்கும் அழுத்தி சுற்றணும். இது கடைசியாக இருக்க போர்ஷனை கீழ்ப்பக்கமாக அப்படி சுருட்டி ப்ரெஸ் பண்ணிக்கணும். உங்களுக்காக இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஆயில் 1 ஸ்பூன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நைஃபால் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் எட்ஜில் அப்படி பிடிச்சி தூக்குனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். இதில் நல்ல லேயர் லேயரான பரோட்டா கிடைக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேலை மடிப்பு மாதிரி மடித்தோன்னா சில சமயம் அது வந்து கொஞ்சம் திக், புதுசாக செய்கிறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் அங்கங்கே திக்காக இருக்கும் பரோட்டா சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் லேயர்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது அப்படியே எடுத்திங்கன்னா இழுக்க ஈஸியாக வரும். லாஸ்ட்டில் இருக்க லேயர் எனக்கு பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சு, அதை நான் சேர்த்து இதோட சேர்த்து வச்சு அப்படி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்படி மெல்ல எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும், அழகாக வரும். ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்களுக்கும் இல்லை எப்பயாவது செய்கிறவங்களுக்கும் இந்த லேயர்ஸ் வந்து கரெக்டாக வராது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக லேயர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே கட் பண்ணி லேயர்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து கையிலேயே லேஸாக இதை தட்டி அப்படியே நம்ம தவாவில் போட போகிறோம். இப்போது தவாவில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இதை கையில் தான் தட்டியிருக்கேன், லேஸாக அப்படி தட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம தவாவில் போட்ட பிறகு இதை கைவிடாமல் நல்லா சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி வேகும். நம்ம தவாவில் போட்ட எண்ணெய் கூட இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு, அந்த எண்ணெயே போதும். இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
பரோட்டாவையே கோதுமை மாவில் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா அது எக்ஸாக்டாக சப்பாத்தி டேஸ்ட்டே தான் கிடைக்கும். நமக்கு பரோட்டா டேஸ்ட் கிடைக்காது. அந்த மைதாவில் செஞ்சால் தான் நமக்கு அந்த பரோட்டா டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அடிச்சுட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் செய்யும்போது கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சில்வர் பிளேட் எடுத்திங்கன்னா ஹீட் ரொம்ப உங்கள் கை இன்னும் அதிகமாக சுடும். இதோ பாருங்கள், சூப்பராக லேயர் லேயராக கிடச்சிருக்கு. நம்ம கட் பண்ணது எந்த இடத்துலையுமே தெரியவே இல்லை. ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து மட்டன் சால்னாவோட சர்வ் பண்ணலாம். நீங்கள் பரோட்டாவை இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லைனா எப்பயாவது ஒரு தடவை தான் நான் பரோட்டா செய்வேன் அப்படிங்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு லேயர் லேயராக சூப்பராக பரோட்டா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் செய்கிற பரோட்டா எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.